ஆனது நம நடராஜானது ஹரிமோ நம நடராஜானது பாயாசம் இப்ப வேலை கட்டுது வேலூர் வந்திருக்காரு அவசரப்பட்டு பப்புனு போனார்னா ஆயிரம் பசுமாட்ட கொண்டு வந்து சமா அவசரம் போறாங்க ஆயிருக்கு அடையாளத்தை பிறகு கேட்கப்படும் இதற்கு முன்பாக மானுடைய சிறப்பை சொன்னீர்கள் என்றால் சிறிது நேரம் உரையாடி விட்டார் என்பதாக உங்களை பாதுகாப்பு சொல்லிட்டு அப்புறம் பேசிக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்க இருந்தாலும் உங்க செய்யாது தலையாட்டும் செய்யாது சம்பவமாய் காணியில் மேயவே மேயாது மான் தான் மேயணும் புள்ளு திங்கணும் ஆனா இது அப்படி இல்லை தேனும் தெரியுமா வந்து சம்பவமாய் காணி மேயவே மேயாது இந்த வனந்தவி செந்தேனவின் அடி சீராகவே திணை நேராக வந்தது அதுல பாருங்க ரொம்ப சீரோட வந்திருக்கு சீர்னா சீரே தவறி இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் இல்ல ஒரு பெண்ணு இல்லங்க ஒரு பெண்ணு பூந்த வீட்டுக்கு சீருன்னு எதை தெரியுமா உயர்ந்த சீரா கொண்டு போது கற்புங்கிறதா உயர்ந்த சீர் அண்டா குண்டா பாத்திரம் மண்ண வெள்ளி தங்கம் அதெல்லாம் உயர்ந்த சீர் கிடையாது அதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் கொடுக்கறது எதுக்கு ஒண்ணுக்கு ஒன்றா கண்ணா இருக்கும் அதை மறைக்கிறதுக்கு எதுக்கு அப்புறம் எதுக்கு கொடுக்கணும் ஒரு கடைக்கு போறோம் ஒரு பொருள் வாங்கணும் எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம பணம் கொடுத்து வாங்கணும் அதான் முறை தானே இயல்பு அந்த அண்ணன் மிருதங்கம் வாங்குறாங்கன்னா போய் பணம் கொடுத்துதான் வாங்கணும் இவர் மிருதங்கம் வாங்கும்பொழுது அவங்க பணம் கொடுப்பாங்களா இந்த மிருதத்தை கொண்டு போறாங்க 2000 பணத்தை கொண்டு போறாங்க ஒவ்வொரு பொருளுமே எந்த இந்த உலகில் எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு பொருள் கடையில வாங்கினோம்னா ஒரு ரூபாய்க்கு வாங்கினாலும் கடையில வாங்குற பொருளும் வீட்டுல இருந்து கட்டிட்டு வர பெண்ணும் ஆனா இங்க பாருங்க இதுதான் விலை உயர்ந்த விலை மதிப்பு இல்லாதது சொல்றமா சொல்லிட்டு விலை உயர்ந்ததான் பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் இல்லாத பெண்ணுக்கு விதவைன்னு பேரு கற்பு ஒரு தவறு ஏதோ ஒரு சூழ்நிலையில கேளுங்க அதைத்தான் சொல்லுவேன் இல்ல நானே முந்திரிங்க கற்பு தவறிட்டா ஒரு சூழ்நிலையில அப்படின்னா கற்பு தவறினவன் நடத்த கட்டவ அப்படின்னு பேரு வாழாம கணவனோட இருந்தானா வாழாவட்டின்னு பேரு பிள்ளை இல்லைன்னா மலடின்னு பேரு இதே நான்கு ஒரு ஆண்டுக்கு இருந்துச்சுன்னா அந்த ஆம்பளைக்கு ஏதாவது பேர் இருக்கா எங்கேயாவது விதவன் வாழாவட்டன் தன்னை
மாமியை போல் கொண்ட கடுகு மாமனுக்கு சொந்தக்காரன் நான். தந்தையின் பேர் அந்தவடன், தாயின் பேர் பந்தவடன் வச்சு எனக்கு ஒரு தாய்மாமன் இருக்கிறார். அவருடைய நீலமணியுடன் அம்மான் எனக்கு என்று இரண்டு பெண்மான் குட்டியை உருவாக்கி அந்த மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமை பொறுப்புக்கு மனமகிழ்ந்து பரிசா கொடுத்தார். மூத்த குட்டி அடைந்திருக்கிற சின்ன குட்டியும் அடைய வேண்டும் என்கிற விருப்பம் நானும் வந்தேன். குட்டியும் பார்த்தேன், குட்டியும் என்னை பார்த்தது. ஏழாவது என்னை கடந்து மறைந்து கொண்டது. மறைந்து ஒன்றை பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் உள்ளே உள்ளே புறப்பட்டேன். உங்கள் அண்ணா என்னை தடுத்து நிறுத்தி விட்டார். தெரியுமா, ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல போய் சொன்னவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? திருப்பி அவன் எப்ப உண்மையவே சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு, ஒருவேளை பொய் சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு. அந்த மாதிரி மான் குட்டி வந்துச்சுன்னு எப்ப நீங்க ஒரு பொய்ய சொன்னீங்களோ அப்ப இருந்தே ஒரு முடிவு மனசுக்குள்ள. பொய்ங்கிறது எதுன்னா கேடு விளைவிக்கிறது எல்லாமே பொய் தான். நல்லா தெரியுங்க, பொய்ங்கிறது பேசுற வார்த்தை சில நேரத்துல கேடு விளைவிக்கிறதா இருக்கு. பிறருக்கு எதாவது துன்பம் விளைவிக்கின்றதோ விளைவிக்கின்றதோ. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சாதகமா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் எப்படி சாதகமா அமையும்? தெரிவிச்சா மான் குடி வந்திருக்கு. நீங்க பிரச்சனை வந்தது என்கிட்ட தானே. அப்ப தவறு எப்படி வரும்? உலகத்தோடு ஒட்டவர்கள் பலகட்சும் கல்லாதவர். அப்ப உலகத்தோடு நீங்க ஒட்டாம இருக்கீங்க. எல்லாரும் பண்றாங்கன்னு அதையே பண்றதை விட கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கலாம்னு யோசிக்கிறதுல தப்பு இல்லையே. கூடாம் தெரியல ஒரு பெண்ணை கேள்விப்பட்டிருக்கீங்க. அவதான் இந்த பெண்ணு ஒரு 21 பேர் பலாத்கரம் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையுமே முறையிட்டா அழுதா ஒருத்தருமே என்ன எதுன்னு கேட்கல. பார்த்தா அவர் வழி இல்லாம 21 பேரையும் அந்த அம்மாவை கொண்டுருச்சு. அதுக்கப்புறம் அந்த பெருமையெல்லாம் அந்த அம்மாவோட பெருமை ஊர் பேச ஆரம்பிச்சிருக்கான். அவ பாத்துக்கங்களேன், ஒரு விஷயத்தை இப்படித்தான் இருக்கு, இப்படித்தானே இருக்கு, அது அப்படித்தான் அப்படின்னு அதை பத்தி கேள்வியே கேட்காம வாழ்ந்த. அப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் உருவர் உள்ளாரையும் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நெல்லுக்கரை தனி வாய்க்கால் வழி ஓடி புள்ளு காங்கிய புத்தியமா தொழுகையின் எல்லாரும் ஒருவர் உள்ளாரையும் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்றது இந்த இதுல நல்லார் ஒருவர் உள்ளரே அவர் பொருட்டும் எல்லோருக்கும் பெய்யும் மழைன்றது இல்லையா? இத படிச்சுட்டு ஒரு ஊருக்கு சந்தேகம். ஏன் ஒரு ஊர்ல நல்லவன் ஒரு பேர் இருந்தானோ அவனுக்கா எல்லாருக்கும் மழை பெய்யுமா அப்படின்னு சந்தேகம். பாருங்க, சந்தி ஏற்ற பாருங்க எப்படி வருதுன்னு. அவ்வளவு அழகான வார்த்தை அது. ஒருத்தர் நல்லவர் இருந்தாருன்னா அவருக்காக எல்லாருக்குமே நல்லது நடக்கும்னு எழுதி வச்சிருக்காங்க. ஆனா அவனுக்கு யோசனை என்ன? நல்லா ஒருத்தர் இருந்தாருன்னா எல்லாருக்கும் மழை பொழியும்னு எழுதியிருக்கேன். நம்ம ஊர்ல எவன் நல்லவன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு எல்லாரும் கூடி பேசி எப்படிதான் கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. ஊருக்குள்ள நல்லவனா யார சொல்றது? காலையில கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி? ஒரு 5000 சேர்த்து கொடுப்பான். தங்கமான அதே பிரச்சனை தான். யாரு நல்லவங்க யோசனை யார சொல்றது? ஊரே சேர்ந்து நிக்குது. அப்ப ஒருத்தர் தான் எல்லாருக்கும் மழை பெய்யும். அது ஆலோசனை பண்ற நேரத்துல பாருங்க, திடீர்னு பயங்கரமான மழை. மழையினால் மழை, அப்படி ஒரு மழை. எப்ப அதுலதான் எழுதியிருக்கேன், நல்லார் ஒருவர் இருக்காருன்னா அவருக்கா எல்லாருக்கும் மழை பொடியுமே. இப்ப இவ்வளவு மழை பொடிக்கிறதே யார் நல்லவங்க? சந்தேகமும் பயமும் அதிகமாயிருச்சு. என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. எல்லாருமே மழைக்கு ஒதுங்கி மண்டபத்துல நிக்கிறாங்க. என்ன பண்றேன், மண்டபத்துல இருக்கிற ஆளு எல்லாம் விட்டு விட்டு பிரிஞ்சு வேமா அந்த மழை குளிஞ்சிட்டு இருந்த கல்ல போய் தொட்டு வந்தாங்கல்ல, அங்க போய் கல்ல தொட்டா அந்த பெரிய இடி எங்க மண்டபத்தை இருந்தா பாத்தீங்களா,
மண்டபத்துல இருந்த மொத்த வேறு இது வந்து பூரா வெறுத்து போயிட்டேன். ஒருத்தன் ஊருக்கு நல்லா இருந்திருக்கியா இந்த மாதிரி குற்றம் காண்பது அப்படின்னு மழை பெஞ்சிருக்கின்றனாலதான் நல்லவளா இருக்கனாலதான் ரொம்ப பொறுமையா நிக்க வச்சு இல்ல அப்படின்னு.